அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு மாதத்துக்கு மேலே தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா தெரியல. செவலமாட்டுக்கு வீடியோ போட்டதோடு நின்று போச்சு. மாமியாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க. இன்னும் அவங்க வேலையை அவங்களே செய்ய முடியறதில்ல, அதனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வீடியோ போடலை, மன்னிச்சிருங்க. யார் கேட்காதுக்கு முன்னாடி வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் செல்வி நீங்கள் கேட்டீங்க, சாரி. நான் எடுத்து வச்சுருந்தேன், அப்புறம் அப்படியே செஞ்சு வேலை எல்லாமே முடிச்சுட்டு பார்க்கும்போது டயர்டாயிருது, அப்புறம் அப்படியே விட்டுறேன், சாரி. ஒன் செகண்ட், மறுபடியும் நீ எப்போ போடணும்னு தெரில, மன்னிச்சிருங்க. மிதிப்பாகல் பார்த்தீங்களா, காய்க்கிறதே செடி வந்து மிதிப்பாகல் போட்டால் இன்னும் நிறையா போட்டிருக்கணும் போல். அதாவது ஒரு நாலு செடியாக அஞ்சு செடியாவது போட்டிருக்கணும். நான் ஒரு நாலு செடி போடுறது, ரெண்டு கோழி கொத்திடுச்சு, மறுபடியும் ரெண்டே செடி தான் இருக்குது. அது ஒரு செட்டு பழுக்கிறதுக்குள்ளே ஒரு செட்டு காய் இதாகிடுது. இது மூக்குத்தியாக வரைங்க, இதுவும் அந்தளவுக்கு வர்றதில்ல. அதாவது இந்த தடவை செடி நம்மளுக்கு நல்லா வரல, ஃபஸ்ட் டைம் போட்டப்போ நல்லா வந்துருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு போட்டப்போ நிறையா காய்ச்சிதுங்க, ஆனால் நம்மளுக்கு செய்ய தெரிலையா இவங்களுக்கு சாப்பிட தெரிலையான்னு தெரில. ஆனால் இது அந்தளவுக்கு நம்ம வீட்டில் எடுபட மாட்டேங்குது, நல்லாவே வந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் போட்டப்போ. சீரகவரை செடி வந்து போடவே முடியல. இப்போ பாவக்காய் வந்து காய்ச்சி, பாவக்காய் இல்லை, தப்பாக சொல்கிறேன், பீக்கிருங்கா, பீர்க்கங்காய். இதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்த வீடியோங்க. பீர்க்கங்காய் வந்து நல்லா காய்க்குது. சந்தில் இருந்த செடியெல்லாம் வந்து மேலே தூக்கிட்டு போய் வச்சேன், கீழே ஒன்றும் பண்ண முடியல, பாம்பு வந்துடும் அப்படின்னு இவர் பயமுறுத்துறாருன்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போய் வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அந்த கொஞ்ச நாள்லேயே என்னங்கிறாருன்னா, வீடு வீணாக போயிடும், அதனால் நீ எல்லாம் எடுத்து ஓரமாக கொட்டி கமுத்தி வச்சிரு அப்படிங்கிறார் இவர். என்ன பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு அங்கே வாங்க போகிறது, இங்கே வாங்க போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுன்னு ரொம்ப நாள் வராமையே இருந்துச்சு. வர ஆரம்பிச்சது இவர் வேணா போதும் நீ கீழேலாம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. தக்காளி ஒரு கால் கிலோ அரை கிலோவுக்கு பக்கமாக பொறிச்சாச்சு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விதைக்கிறதுக்கு முன்னாடி, இது கோயம்புத்தூர் பூடெல்லாம் இருக்க வரைக்கும் நல்லா இருந்தது. பிடுங்கி விட்டு சுத்தம் பண்ணது ஒன்று தான் குறை, இனி கோழி பண்ணுதா இல்லை வேறு என்னது பண்ணுதான்னு தெரியல. செடியெலாம் இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. பீக்கியும் செடி பார்க்கறக்கே இல்லை, நல்லா நஞ்சிடுது. நல்லா இருந்தது, நைட்டு பூ பூத்துட்டு அப்படி இருந்துச்சு, அதை எடுக்க முடியல, அதெல்லாமே கொடி படர்ந்துருச்சு. என்ன பயிர் போட்டாலும் கொஞ்சம் இடத்துல மட்டும் போடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போடணும்னு நினைக்கிறேன். இந்த கோழி ஆடு இந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுருந்தோம்னா நம்ம என்ன தான் ஆசாசியாக வளர்த்தினாலும் அதெல்லாம் விட்டு வைக்கிறது இல்லை அவங்க, என்ன பண்ண முடியும். நிஜமா அது பந்தல் போடுறதுக்கு கொஞ்சம் ஏமாந்துட்டேங்க. ஒரு ரெண்டு செடியோ மூணு செடியோ பந்தல் போட்டிருந்தேன்னா கொஞ்சம் அழகு போல் நல்லா பொறிச்சிருக்கலாம். அதாவது அப்போதைக்கு அப்படி தோணுச்சு பந்தல் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பந்தல் இல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க தான் விதைக்க போகிறோம். அந்த இடத்துல என்னது ரொம்ப புதராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் வெட்டி விட சொல்லியிருக்குதுங்கோ. மூஞ்சி பூரா ஒரே பல்லாக இருக்குது. நிஜமான எனக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரே ரொம்ப கஷ்டம் கஷ்டம் சந்தோஷமாக இருக்குது. வேலை சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் செவலக்கன்று குட்டியை, அப்புறம் இன்னும் ஆள் வரல, பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. முதல்ல இவளை பிடிச்சி போய் கட்டுத்தரையில் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டுருக்கான் வந்துட்டுருக்கான்னு சொல்லிடுறான் சொல்லிடுறான் சொல்லிடுறான். இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் மேடம் தான். போலாண்டி வண்டி வருது. மழை பத்தாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் ஊற வச்சு மறுபடி விதைச்சாச்சுங்க. பரவாயில்ல, மறுபடியும் மழை மறுபடியும் வந்துருச்சு. சோளம் வந்ததெல்லாம் வந்துச்சு, ஆனால் காரம்பத்தில் அதுதான் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துல பயங்கரமாக வளர்ந்துருக்குது, ஒவ்வொரு இடத்துல ஒரு ஜானு ஒரு முளத்துக்கு வளர்ந்துருக்குது. கடைசியில் எப்படி வந்து சேரும்னு தெரியல. பப்பாளி செடி பாருங்கள், பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பூட்ருக்கு, இப்போ காய் ஒரு மாதிரி ஒரு தேங்காய் சைஸுக்கு வந்திருக்கு, குட்டி தேங்காய் சைஸுக்கு. இந்த மரம் மட்டும் காய்க்குது, அந்த மரத்தில் பிஞ்சு வந்ததுங்க, என்னாச்சுன்னு தெரில கொட்டிடுச்சு.
விலையெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தேன், என்ன எவ்வளோ விதைச்சது எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டேன். சாலை வேலை முயல் வேகத்தில் இல்லை, ஆமை வேகத்தை விட மோசமாக நடந்துகிட்டே இருக்குது. நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போது இது நடந்தப்போ எடுத்ததுங்க. அதுவே எத்தனை நாள் அவங்கனால பிரச்சனை, இவங்கனால பிரச்சனை, அவங்க வரல இவங்க வரலைன்னு எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சு. கோழிக்கெல்லாம் நோய் வந்திருக்கிறதுனால அவங்களாம் அங்கே தான் கட்டி வச்சுருக்கேன். தெரிஞ்சு சின்ன தங்கத்தை நல்லா வளர்த்திருக்கிறனோ என்னமோ அப்படின்னு தோணுது. செவளக்கண்ணுக்குட்டி எப்படி இப்படி மேயுமோ, இப்படி இருக்கிற இடத்த இப்படி, அதே மாதிரி சின்ன தங்கமும் அப்படியே மேய்ஞ்சிருக்குது. இன்றைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்தளவுக்கு காஞ்சி கிடக்குதா இல்லை நான் வந்து வளர்ப்பு அருமையான வளர்ப்பான்னு தெரியல. எனக்கு ஒரே சந்தோஷம். இப்போ என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மரத்துலேயுமே விதைச்சாச்சு. நீ எங்கே கொண்டே கட்டுறதுன்னு தெரியல. நிழலுக்கு 3 மாதத்துக்கு அங்கேயும் போச்சு, அங்கேயும் போச்சு, அங்கேயும் போச்சு, அங்கேயும் போச்சு, இங்கேயும் போச்சு, அங்கேயும் போச்சு. ஃபினிஷ்டு. இது வந்து 1 மணிக்கு மேலே வெயில் வந்துரு, என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியலையே. தென்னை மரமே வளர்ந்துருச்சு, ஆனால் ஜீவாமிர்தம் கொடுத்ததுக்கப்புறம் தான் முருங்கை செடியே ஒரு மாதிரி ஒரு முளத்துக்கு வந்துருக்குது. அது கொடுத்தங்காடி தான் கொஞ்சமே தெளிஞ்சிருக்குது. நான் கொடுக்குறக்கு முன்னாடி எடுக்கவே இல்லை. 3 மாதமாக நிஜமாலுமே தென்னை மரமே தெளிஞ்சு போச்சு. என்ன மாதம் நல்லா தெரில, 3-4 மாதத்துக்கு பக்கம் ஆகுது. இது என்னைக்கு பிடுங்குச்சோ அந்த அன்னைக்கு தான் அதையும் வெட்டி வச்சது. போன மலைக்கு நினைக்கிற சீசனுக்கு ஜீவாமிர்தம் கொடுத்ததுக்கப்புறம் தான் உசுரோடு மறுபடியும் நல்லா தப்பிச்சு வருது 2 மரமே. அது பார்க்கலாம் அப்புறமா. அப்புறம் என்னங்க, இது மட்டும்தான் விட்டுருக்குறேன் குறை சாப்பிட்றதுக்கு. அந்த மண்ணு குட்டுக்கு, அந்த மண்ணு குட்டுக்கு அந்த சைடும் இருக்குது. இது அப்பா கொண்ட கட்டையிலேருந்து வெட்டி வச்ச முருங்கை மரம். அது நாட்டு மரம், இது ஹைப்ரிட். அது வந்து அவங்க பேர் வேறு மறந்துட்டேன், பிரியா ராஜநாராயணன். அவங்கக்கிட்ட விதை வாங்கி விதையில் வந்த செடியிலேருந்து மறுபடியும் வெட்டி வச்ச செடி செடி செடி. இது இப்போவே டின்னு கிடுப்பா டான்ஸ் ஆடுது. இது எப்படி என்ன ஆகும்னு தெரியலை. இந்த வளர்ச்சி வந்து அபரிவிதமான வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு. 3 மாதமாக எதுவுமே ஆகலை, அதை விட மோசம் மட்டமான நிலையில் இருந்துச்சு. ஜீவாமிர்தம் கொடுத்து 15-20 நாளுக்கு மேல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு. வரும் காஞ்சு போயிடும், வரும் காஞ்சு போயிடும். இப்போ நல்லா வந்துச்சு. நிஜமாக பொய்யா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னாரா ஜீவாமிர்தம் ஜீவாமிர்தம் சொல்லிகிட்டே இருக்கேன், அது எதுனாலையும் தெரியல. இப்போ நீங்களே பார்க்கலாம் அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நான் உனக்கு காமிக்கிறேன், தொட்டில் வந்து பாம்பு பிடிச்சிட்டு போயிருக்கு. என்ன தண்ணி, ஒரே நிமிஷம் பாருங்களேன். இது காய், பப்பாளி பழம், பப்பாளி காய். அதுக்கு மேலே பார்த்தா எத்தத்தா பெருசு இருக்கு, எம்மா பெருசு. எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு, நிஜமாலுமே பெருசு பெருசாக இருக்குது. ஜீவாமிர்தத்தினாலயா மறுபடி வேறு என்ன அப்படின்னு எனக்கு தெரில. வேறு எதுவும் ஒன்றும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியல, பார்ப்போம். காய் காய் காய். இதுலேயும் 4 வகையான மரம் இருக்க மாட்டேங்குதுங்க. அது பாருங்கள், அது மட்டும் என்னமோ ஆயிடுச்சு மலையில், என்ன ஆயிடுதா என்னன்னு தெரில. பூவெல்லாம் காஞ்சு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்குது, பிஞ்சல் அப்படி நிற்கிது. அந்த இடத்துல நல்லாவே தெரியுது. ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இதோ 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 உங்களுக்காக அப்படின்னு சொன்னா அடி ஹஹா வச்சுச்சோ. நம்ம விழுந்துருச்சுன்னு நினைச்சேன், ஏதோ காஞ்ச பழம் மாட்டேங்குது. இந்த பழம் விழுந்ததுக்கு நான் உனையும் பயந்துட்டேன். 2, 5, 5, 3, 5, 4, 9 கணக்கு தப்பாவதா இல்லையே. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொத்த இருக்கு. அங்க ஒரு கொத்து இருக்கு, குட்டி கொத்து, குட்டி கொத்து. போண்டாச்சி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளோ அரும்பு, எவ்வளோ அரும்பு அப்பா. எல்லாம் முட்டு முட்டா முட்டு முட்டா முட்டு முட்டா இருக்கு. Thank you.
அழகா இருக்கு, அழகா. இதுதான் ஆண் மலர் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படிதான் பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன். இது ஏதோ ஒரு சொரக்காயா, இது என்னமோ பொடலங்காய் அப்படின்னு நினைக்கிறேங்க. ரொம்ப தட்டு தடுமாறி திணறி வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் போட்டிருந்தேன். அந்த விதை விட்டு வெளியே வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் மேடமெல்லாம் வந்து கொத்தி வீசி பிடிங்கிட்டாங்க. அது தலைவை மட்டும் கொத்தணும்னா அதுக்கப்புறம் வர்றதுக்கு வழியே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் கொண்டு வந்து எப்படி முளைக்குமா முளைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதை ஒரு பஞ்சாக ஒரு அஞ்சாறு விதை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்த விதையில ரெண்டு விதையை மட்டும் மிச்சம் வச்சுட்டு இங்கே போட்டு விட்டேன். ஏன்னா இது தட்டு தடுமாறி திணறித்தான் வந்துட்டுருக்குது. இது ஏன் இப்படி குறுக்க போட்டிருக்கேன் அப்படின்னா, கோழி போய் அது சாப்பிடாமல் இருக்கிறக்காக போட்டேன். ஒரு தடவை போட்டு வீணாக போனங்காட்டி இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், எல்லாம் இந்த மேடமாக வேறு யாராவது போட்டு வேலையை முடிச்சிடறாங்க. எல்லாரும் இப்படியே தான் நிற்கிறாங்க. கோட்டு எடி. இப்போ நம்ம வீட்டில் போண்டா கோழிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மூணு பேர் இருந்தப்போ முட்டைனா முட்டை எந்நேரம் முட்டை சாப்பிட்டே தான் இருந்தோம். இப்போ மூணு பேருமே அவுட்டு, மறுபடியும் ஒரு கோழி நாட்டுக்கோழி மட்டும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பிடிச்ச எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ரெண்டு சாகுது அப்படின்னு சொன்னால் விற்க முடிஞ்சிறத விற்றுருவேன். அப்படி இல்லைன்னா பிடிச்சி கட்டி வச்சுருவேன். இந்த முறையில் தான் நம்மளது போயிட்டுருக்குது. பாருங்க கீரை எப்படி மாடியிலேருந்து பொறிச்சிட்டு வந்தது, செமையாக இருக்குது. ஆஹா, இது கீழேருந்து பொறிச்சது, மாடியில் மறுபடியும் கொண்டு வச்சிட்டோம். இப்போ மறுபடியும் வேண்டாங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கொய்யாப்பழம் சீசனில் அருமையான கொய்யாப்பழம் நிறைய சாப்பிட்டேங்க. அது மீனார துள்ளுது. அத்தை வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. மூணு டைம் பார்த்துருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருச்செந்தூர் போனப்போ பார்த்துருக்கேன். அப்போல்லாம் நினச்சி கூட பார்க்கல இவர் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே வந்திருந்தாங்க, வந்துட்டாங்க. அது வந்த கதையை நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், நீங்களே பாருங்கள். எவ்வளோ சந்தோஷம், அப்பப்பா பயங்கரம், அவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அத் வந்து அத்தையை பார்த்துட்டு தான் கிளம்புனாங்க. சந்தோஷமான சந்தோஷம். சாமி சாமி, நான் போன கதை எப்படி சொல்ல, வந்த கதை எப்படி சொல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இங்கிருந்து அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வரேன். வந்தோடனையும் கேஸ் வராராமா, நீ கோயிலுக்கு வந்துடு அப்படின்ட்டாரு. கோயில் இங்கேருந்து கொஞ்சம் தூரங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போயிடலாம். நடந்து போயிடலான்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், வரனார். அதனால நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வீட்டில் கழுவுறதெல்லாம் இருந்துச்சுன்னு கழுவி வச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே கேட்குறேன், எந்நேரம் வருவார் என்னன்னு சொல்லிவிட்டு. கேஸ் வந்தாச்சு, நீ வந்துடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் அவசர அவசரமாக தலையை காய வச்சு தலைக்காய் வச்சு எனக்கு அப்பா சாமி அப்பளை எப்படி இருந்து தெரியுமா, ஷின்னு ஒரு சத்தம். அது என்ன சத்தம், என்ன கண்டறாவின்லாம் தெரியல. எனக்கு பாம்பு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு நெளிஞ்சிட்டு ஒரு சத்தம் கேட்க முடியுங்களா, அந்த மாதிரி தோணுச்சு. ஐயோ ஐயோ அப்படின்னு தோணுச்சு. ஐயோ கையே வலிக்குது. ஃபஸ்ட்டெலாம் எத்தனை வீடியோ எடுப்பேன், இப்போ ஒன்றுமே எடுக்கிறதும் இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் இங்கிருந்து நான் ஒரு போயிடு வரேன் என்னமோன்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு அப்படி நடக்காத குறையில், ஓடாத குறையில், போகாத குறையாக ஓடிட்டுருக்குறேன். இன்னொரு கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அங்கே ஒரு வேப்ப மரம் தெரியுது இல்லைங்களா, அது மீட்டர் கணக்கெலாம் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. இங்கேருந்து அந்த மரம் போகிற அளவுக்கு அந்த மரம் போச்சி, அதுக்கு நம்மளுக்கு கையே வராது. அந்த மரம் போச்சோ, இந்த மரம் போகிற அளவுக்கு தூரம், அவ்வளோ தூரம் போயாச்சு. வண்டி எடுத்துட்டாங்க, நன்றி சொல்லிட்டாங்க. மைக்கில் சொல்கிறது எனக்கு அனௌன்ஸ் பண்ணுறது கேட்குது,
அதனால் சரி ஃபஸ்ட்டு அதாவது ரோட்டுக்கு அந்த சைடு போயிட்டேன், இந்த சைடு வந்திருந்தால் அவர் இப்படி தான் போகிறாரு பார்த்துருந்துருக்கலாம். அப்புறம் நான் என் பாட்டுக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சா, அவர் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு கும்பிடு போட்டு இத்தனைக்கும் போ 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 சிரிச்சுக்கிட்டே போகிறேன் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஒரு கல்யாணத்தில் பார்த்தங்க, அவர் உட்காந்துட்டு இருந்தவ எந்திரிச்சு, உட்காந்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி, தம்பி அப்படின்னு கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி எடுத்துக்கிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளாம் யார், நம்மளுக்கு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், சிரிப்பான சிரிப்பு. அந்த அன்னைக்குனா ஒரு 10 நிமிஷம் ஈனு காது வரைக்கும் தான் பல்லே இருந்துச்சு. அந்த மாதிரி போயிட்டு திரும்பி வரும்போது அப்போ பார்த்தது ஒரு ஒரு போன வாரத்தில் தான், எப்போ அது நம்மளுக்கு கிழமை அதெல்லாம் ஒரு சனிக்கிழமை, என்னது இன்றைக்கி என்ன கிழமை, ஒரு சனிக்கிழமை 10 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்புறம் என்னாச்சு, அவர் வண்டி கிளம்புறது ஒரு ஒரு வண்டியாக பார்த்துட்ருக்கேன், ஒரு வண்டி போயிடுச்சு அது நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டி போயாச்சா. அடுத்த வண்டி பார்த்தா செங்கோட்டையன் அவர் உட்காந்துருக்காரு, என்னையே பார்த்தாரு, ஏய் வா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடை போட்டு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து மறுபடியும் போயிட்டுருக்குறேன். மாமா அவர் கிளம்பிட்டார் மாமா, நான் கும்பிடு போட்டேன், அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன். அவர் சொல்லித்தான் அவரே பார்த்துருப்பாராட்டிருக்குது, நான் கூட அடையாளம் தெரிஞ்சிருச்சேன்னு நினச்சேன். அப்புறம் என்ன, நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துரு, வீட்டுக்கு அவர் வராராமா அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, இங்கிருந்து வேக வேகமாக ஓடுனதே பயங்கர டயர்டு. அங்கேருந்து திரும்பி ரிட்டன் வந்து, ரிட்டன் வர்றக்குள்ளேயும் ஒரு பாதி, அதாவது என்ன சொல்கிறது சக்தி அப்படிங்கிறது சாமிகிட்டு இருக்குதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இங்கிருந்து போக முடியாது போனேன்னா, திரும்பி வரும்போது ஒருத்தவங்க ஒரு அக்கா வா எங்கே போகிறேன் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. என்னென்னமோ பேசுனாங்க, நம்மளுக்கு யாருன்னே தெரில. அப்புறம் தெரிஞ்சுது, தெரிஞ்சவங்களாமான்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்கள இப்போ கோயிலுக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அவங்களா கூப்பிட்டு வந்து விட்டாங்க, இல்லைன்னா அங்கேருந்து ஒடியாந்தன்னா இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிருக்கும். அப்புறம் எங்கே போய் எடுத்து வைக்க என்ன பண்ண, அப்புறம் வீடு தலைகீழாக இருந்த வேட்டை கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு அவர் வந்தவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் உக்காந்துருந்து எல்லாத்தோடையும் பேசிட்டு கடைசியில் ஃபோட்டோ எடுத்துட்டு மாமியாரை போயிட்டு பார்த்துட்டு, மாமியார் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, இப்போ எந்திரிக்க முடியறதில்ல, எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லோரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்குறோம். போகும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் சொன்னார் அம்மா பாட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா பேசிட்டு அப்புறமா கிளம்பி போனார். அப்பப்பப்பா வந்துட்டு திரும்பி போகிறக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் வர வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படி ஒரு சந்தோஷம், பாடுறா நம்ம என்னடா அப்படிங்கிற மாதிரி. கே செங்கோட்டையன் அவர் வந்துட்டு கிளம்பிட்டார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ஹரிபரியாக முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இப்படியெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல கத்திரிச்செடி வெண்டைஞ்செடியெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் எப்படி எப்படி இருந்துச்சு. இவ்வளோ மாற்றிக்கிட்டக்கு தான் வந்தேன், போய் அங்கே கொஞ்ச நேரம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சாமி கும்பிட்டாச்சு வந்தாச்சு, அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு இவ்வளோலாம் மாற்றி கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். இங்கே ஒருத்தி இருக்கா அங்கே ஒருத்தி இருக்கா மாற்றி கட்டிட்டு அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு கோழி எரு மாட்டு சாணம் எல்லாமே பச்சை பச்சையாக போட்டிருக்கிறேன், எல்லாமே பார்ப்போம் இனி அடுத்தது எப்படி என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வீடு போகிற வழி பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி போடுவேனா வீடியோ, நாளைக்கு போடுவேனா என்னென்னு ஏதுன்னு தெரியல. சரி ஓகே. ஐயோ சாமி பாம்பு எவ்வளோ பெரிய பாம்பு அடித்தாங்க தெரியுமா, ஒரு கோழியை பிடிச்சி கொன்றுச்சு. அது என்ன பாம்புனா கட்டு விரியன், கண்ணாடி விரியனாமா. நம்ம வீட்டில் அந்த பாம்பு தான் நிறைய இருக்குது சாமி. எவ்வளோ மொந்தம், செம்மா மொந்தம், செம்ம குண்டுங்க, இந்த 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 குண்டு இருக்கும், இந்த வளையல் குண்டு இருக்கும். அப்பா அடித்து தூக்கிட்டு போனால் கோழி பிடிச்சி, எனக்கு அதெல்லாம் நினச்சா இவர் சொல்கிறதே எப்படி தான் சொல்லுவார், பைத்தியகாரி மாதிரி ஃபோனை தூக்கிட்டே போனேன்னா அப்புறம் நீ முடிஞ்ச அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் கீழே பார்த்துட்டே போகிறேன். அப்புறம் என்னங்க, அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் பார்ப்போம், பாய். இப்படி எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுத்து ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு. அது நான் எதாவது பேசிடுறேனா அது தப்பு தப்பாக போயிடுது, எனக்கு எப்படி பேசணும் என்ன ஏதுனே தெரிய மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. சத்தியமாக அதுதான் பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை. எனக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாமல் பேசிடுறேன், திட்டுறாங்கப்பா. சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம். ஹலோ ஹாய், பாவம் செருப்பிலே விடுது.
எத்தனை இருக்குது? அழகாக இருக்குல்ல, செம்ம கலரில் ஒன்று பிறந்துருக்குது. ம், எத்தனை இருக்குது மொத்தம்? இன்னும் ஒன்று உள்ளே இருக்கா? இன்னும் ஒரு முட்டை பொறிக்காமே இருக்க மாட்டேங்குதே. இல்லை ஆமாடி, இங்கே வேறு வெளியே வரப்போகுது. அது அதுவே பார்த்துக்கு. ஆ சரி, கவுண்ட் பண்ணுங்க. அடா, உங்க அம்மா கொத்தி போட போகுது சாமி. இங்க எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணு. முனைய ஒண்ணு, ரக்ஷா ரெண்டு, சூப்பர் சூப்பர், ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. இந்த கணக்கே அங்காம்பிட்ட கேட்குங்க. நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்னு. சரி, உள்ள கம்ப போடு, கம்ப போடு. அவங்க வந்து சாப்பிட்ட முன்னாடி படுத்துக்கிட்டு இன்னொரு கோழி போய். 11,500 ரூபாய்ங்க. எல்லாமே செத்து போகுது அப்படிங்கிறங்காட்டிக்கு ஒரு 7 உருப்படி மட்டும் கொடுத்தோம். மறுபடியும் எல்லாம் இனிமேல் இந்த சாலையில்தான் கட்டிட்டு இல்லை முளைச்சா அதுக்கப்புறம் கவலை இல்லாமல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்டாச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க, நல்லா தெரில. இப்போ பார்த்தா அந்த இடத்துல இவ்வளோ பெருசு ஆயிடுச்சு, அதாவது இவ்வளோ பெருசு ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பார்த்தா இவ்வளோண்டுதான் இருக்குது. பார்த்தா தெரியும், இந்த செடிக்கும் பாருங்கள், இந்த செடியிலேருந்து இந்த செடி பாருங்கள், அங்கே எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு. உரம் இருக்கிற பக்கம், அதாவது எரி இருக்கிற பக்கம் நல்லா வந்துருச்சு. இந்த இடத்துல காய்கறி போடலான்னு தான் இந்த இடத்துல கொட்டி இது பண்ணி வச்சேன். அம்மா இருந்துட்டு இங்கே ஓடு அப்படின்னாங்க, அதனால் இந்த இடத்துல சரி பண்ணி போடலான்னு நினச்சி அப்புறம் இங்கே வேண்டான்னு விட்டாச்சு. காய்கறின்னு இடத்த போய் அவர் கண்டுபிடி திட்டிகிட்டு இருக்காரு. தக்காளி கூட நீ, தக்காளி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற தக்காளியும் கூட நீ யூஸ் பண்ண விலை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்காக அந்த இடத்துல கொட்டி வச்ச எரு வந்து சும்மா பயங்கரமாக வந்துருச்சு. அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல மட்டும் பெருசாகவும் மற்ற இந்த இடத்துல சிறுசாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மூட்டையும் 5 மூட்டையும் போட்டாச்சு. 4 மூட்டையும் 5 மூட்டையும் போட்டாச்சுங்க. அந்த என்னது குப்பை போட்டாச்சு. 4 மூட்டையும் 5 மூட்டையும் போட்டாச்சு. இதை பார்த்தா தெரியும் இந்த இடத்துல எப்படி இருக்குது. ஸோ பயங்கரமாக கரு கரு கருன்னு வந்துருக்குது. அதே இப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் மஞ்சள் அடித்த மாதிரி. எனக்கு ஒரு திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு இது வந்துச்சு, ஐயோ என்னடா பயிர் அப்படியே கிடக்குது, நீ வந்து சேருமா சேராத அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது என்னன்னு சொன்னால், அவங்க சொல்கிறது எனக்கு தெரியல, பனி வந்ததுன்னா வளராது, மழை பேஞ்சால் மட்டும்தான் நல்லா பேஞ்சால் வரும், நீ மழை அந்த சி மழை அந்தளவுக்கு வராது அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம் பிடிச்சிருச்சு. ஏன்னா மேடம் வந்து ஃபஸ்ட்டாக அவ்வளோதான் டனனக்கா டான்ஸ் ஆடுவாங்க. எனக்கு அதுவே ஒரு வருத்தம். மாடு செனையாக இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோட கண்ணு போட்டால் நம்மளுக்கு தட்டு பத்துமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது. கண்ணுக்குட்டிக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதனால் மாட்டுக்கு பத்தணும் அப்படிங்கிற என்ன சொல்கிறது, மாட்டுக்கு தேவை அந்த பால் கறக்க வரைக்காது அதுக்கு வயிறு நம்ம போட்டால் மட்டும்தான் நான் குண்டாக எடுத்துட்டு அதுக்கிட்ட போய் உட்கார முடியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இறச்சி விட்டாச்சுங்க, நிறைய இறச்சி விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ அடுத்த வாரத்தில் இது எப்படி வரும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கருப்பு திளும்பும் அப்படிங்கிறாங்க. மழை நாங்கள் இறச்சி விட்டதோட சரி மழை போயிடுச்சு, அது பார்த்தாவே தெரியாது கரு கருன்னு இருக்குது. இது அப்படியே குட்டையாக மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் அப்படியே என்ன சொல்கிறது, போன தடவை யூரியா போட்டேன், போடக்கூடாதுன்னு நினச்ச போன தடவையுமே, அப்புறம் எப்படி வழியில் போட்டாச்சு. அப்புறம் இந்த தடவை யூரியா போடலான்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ இல்லை குப்பையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை ஒரு 5 மூட்டை விட்ருக்குதுங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. குப்பை ஒன்றே போதுமே அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே இப்படியே தான் பார்ப்பாங்க மேடம். அழகாக திருப்பிட்டா, சொன்னோடனே திருப்பிட்டாளா இருக்குது. தங்க குட்டிங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்தநாள் முடிஞ்சதுங்க. அம்மா அம்மா இங்கே தான் இருக்காங்க. அந்தன்னைக்கு எடுத்த வீடியோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன்னு என்னது பரீட்சை. எத்தனை மாதம் ஆச்சு, எவ்வளோ என்ன ஏதுன்னு தெரியல. இவளுக்கு கயிறுல கழுத்தில் கயிறு போகிறக்குள்ள இருக்குது. பார்ப்போம். அம்மா தாயே விசேஷமா, விசேஷம் இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் விசேஷமா பாப்போமா.
இப்போ ஊசி போட்டு சனிதானா, ரொம்ப சந்தோஷம். நம்ம குட்டி பையனா பிள்ளைய பார்த்து சொல்லிருங்களேன், பார்த்துக்கோமே.